ஒரு நாட்டில் மோசமான சூழ்நிலை காரணமாக எமர்ஜென்சின்னு அறிவிச்சு பார்த்துருப்பீங்க. அதுவே ஒரு கப்பலுக்கு பயந்து எமர்ஜென்சின்னு அறிவிச்சதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு சம்பவம் தாங்க ஈஜிப்ட் நாட்டில் நடந்திருக்கு. ஒரு கப்பல் அவங்க நாட்டுக்குள்ள வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த நாட்டுக்கு எமர்ஜென்சின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த கப்பல் வேற எந்த கப்பலும் இல்லைங்க. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி சுயேஸ் கால்வாயில் மாட்டினா அதே எவர் கிவன் கப்பல் தான். சைனாவில் ரிப்பேர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லாக கண்டெய்னர்களை லோட் பண்ணிட்டு அந்த கப்பல் சுயேஸ் கால்வாய் வழியாக வரப்போகுதுன்னு தகவல் ஈஜிப்ட் அரசுக்கு தெரிஞ்ச உடனே அந்த கப்பல் வர்ற நாளை எமர்ஜென்சி நாளாக அறிவிச்சு அந்த கப்பலை தொடர்ந்து கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கால்வாயில மாட்டினப்ப ஏத்திட்டு வந்த லோடை விட ரொம்ப அதிகமான லோடு இந்த தடவை ஏத்திட்டு வர்றதுனால எல்லாரோட கவனமும் அந்த கப்பல் மேலேயே தான் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த கப்பல் சூயஸ் கால்வாயை வந்த உடனே கப்பலோட முன்னாடியும் பின்னாடியும் டக் போட்டுகள் உதவிக்காக வந்துருச்சு. அந்த கப்பலை சேஃபா சூயஸ் கால்வாயை விட்டு வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நிம்மதி பெருமூச்சு எல்லாத்துக்கும் வந்தது.